மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட் சுவாமிஜி, ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பாக்குறேன். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ, வணக்கம், நல்ல நேரம் சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? சிவகங்கை. சொல்லுங்க, உங்க பேர் பெருமாள். பெருமாள் சொல்லுங்க, பிறந்த நாள் மாதம் வருடம் சொல்லுங்க. நவம்பர் 1, 1981. நேரம் மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம், ரிஷப லக்னம். மீனராசிக்காரர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சாதித்து காட்டுவார்கள். ஏன் சொல்லுங்க, மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி 11 அதிபதியாக இருப்பான். அதே மாதிரி தான் மேஷராசிக்காரங்களெல்லாம் மக்கள் தலைவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா சனி 10 அதிபதியாக இருப்பார். யாருக்கெல்லாம் வந்து சனி 11 லாபாதிபதியாகவோ அல்லது 10 ஜீவனஸ்தானாதிபதியாகவோ இருந்தால் அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுக்கிறத தடுக்க முடியாது. அது மாதிரி மீனராசிக்காரர் சூப்பராக இருக்கு. டைம் இந்த வருடம் 11 ஆட்சி பெற்ற சனி, அசைக்க முடியாது உங்களை. 1 சந்திரன் 1 தனித்து இருக்கக்கூடாது, உடம்புல உட்காந்துருக்கார். 2, 4 மாந்தி, 5 ராகு, 7 சனியும் குருவும், சனியும் குருவும் சரி, 9 சுக்கிரன் சூரியன், 10 புதன் சிவலக்னத்துக்கு, 10 புதன், புதன் 2, 5 கூடிய யோகாதிபதி. யோகாதிபதியெலாம் 10 இருந்தால் பெரிய பிரபலமானவராக இருப்பீங்க. பிரபலம் பிரபலம், நீங்கள் ஒரு பிரபலம். யார் பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? இல்லை, நீங்கள் ஒரு பிரபலமான ஆள். இவ்வளோ யோகங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். 2 ஜனவரி 2020 ஜனவரி 2027 வரைக்கும் உங்களுக்கு வந்து கேது தசை, அதில் செவ்வாய் புக்தி, சந்திரனோட அந்தரம் போது உங்களுக்கு வந்து இப்போ 2022 வரைக்கும். இது ஒரு சாதாரண ஜாதகம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மக்கள் பணியில் இருக்கிற ஒரு விஐபி. எங்கூட ஏதோ விளையாடுறதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. யார் பேசுறீங்க? கண்டிப்பாக. சரி சரி, நீங்கள் அரசியல்வாதி கரெக்டா? நான் அதான் பார்த்த உடனே சொன்னேன், 10 இடத்துல பாக்யாதி, இது யோகாதிபதி, கண்டிப்பாக பெரிய ஆள், பிரபலம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வருடம் வந்து 2022 ஒரு திருப்பு முனையான வருடமாக இருக்கும். அரசியலில் திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், ஞாயிறு கோயில்னு ஒன்று இருக்குது, ஞாயிறு கோயில் ரெட் ஹில்ஸில் இருக்குது ஞாயிறு கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சூரிய பகவானை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபடணும். இப்போ நமக்கு லாக்டவுன் ஆயிடுச்சு, தெர் இஸ் நியூ ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நீங்கள் மற்ற நாளையாவது போங்க, ஆனால் ஞாயிறு கோயில், ஞாயிறு கோயில். அப்படி இல்லைன்னா நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா சூரியனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் போனீங்கன்னா சூரியனை வழிபடலாம். டெய்லி காலையில் சரியா ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம், சரியா ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனுடைய லிங்கத்துக்கு நேர் எதிர்த்த மாதிரி சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க. எப்பயுமே எல்லா கோயில்களையும் சிவன் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த சூரிய பகவானுக்கு சிகப்பு கலர் வஸ்திரத்தில் அவருக்கு சாற்றி, செவ்வரளி மாலை சாற்றி, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். போகும்போது நிறையா கோதுமை தானியங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். கோதுமை தானியம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிவன் கோயிலில் இருக்க புறாக்கள் இருக்கும், அந்த சிவன் கோயிலில் இருக்க புறாக்கள் தான் பூதகணங்களாக கருதப்படுகிறது. அந்த பூதகணங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோதுமையை வந்து அள்ளி போடணும். போடும்போது அந்த பூதகணங்கள்லாம் சாப்பிடுவதாக ஐதீகம்.
இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி சூரியனுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஒரு ஒரு பாத்திரத்தில் ஜலம் எடுத்து அந்த ஜலத்தில், அதாவது தண்ணி சொல்கிறேன், தண்ணி ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து, அகண்ட பாத்திரம், அந்த பாத்திரத்தில் உங்கள் முகத்தை பாருங்கள், இப்படி உங்கள் பிம்பம் அதில் தெரியும். ஓம் சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த 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 தண்ணியை. அப்புறம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆலமரத்தடியிலையோ அரசமரத்தடியிலையோ ஊற்றிடணும், சரியா? காசினி இருளை நிற்கும் கதிரொலியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேளுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி சொல்லணும், சரியா? இந்த ஸ்லோகத்தை யூடியூப்லலாம் வரும் போகுது, அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். காசி நீரிலை நிற்கும் கதிரொடியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேளுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி சொல்லுங்கோ. சூரியனுக்கு வணங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்போ டெய்லி ரொம்ப ஈஸி, காலையில் எழுந்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க, சரியா? ஸ்ரீமடத்துக்கு வாங்க, உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் விஷ்ணு மாயாவுக்கு நாங்கள் ஹோமம் பண்ணித்தரோம். எப்பேற்பட்ட பதவிகளும் கிடைக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நிறைய பதவி பெற்றவர்கள் அதிகம், நிறைய அரசியல்வாதிகள் ஸ்ரீமடத்துக்கு வராங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம், நன்றி. காலரை தொடர்ந்து இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை சொல்லுங்க சுவாமி. இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை நாம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த தமிழ்நாடுன்னு இல்லை, இந்த உலகத்திலேயே எத்தனை சிவாலயங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த சிவாலயங்கள்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னா கிடையாது. ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோயில் என்ன கோயில் சொல்லுங்க? தஞ்சாவூர் பெரிய கோயில் கண்டிப்பாக கிடையாது. திருப்பதி வெங்கடாதிரபதி கோயில், அந்த கோயிலில் தான் ரொம்ப கூட்டம் இருக்கும். காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏன்னா அவர் தான் பணந்தரர், பணந்தரம் கடவுள் தான் இங்கே பெரிய கடவுள், லக்ஷ்மி தான் இங்கே பெரிய ஹீரோ, பெருமாள் தான் இங்கே டான். காரணம் என்னென்னா, நம்மளாம் வியர் அவ்வளோ அடிக்டட் டு மணி, மணிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில் எவ்வளோ தேவையாக இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். பணம் இல்லாமல் இங்கே மரியாதையே இல்லை. அதனால் பணம் சம்பாதிக்க என்ன அப்படிங்கிறத சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல பணத்தை மதிக்கணும், பணத்தை திட்டக்கூடாது, சரியா? பாயிண்ட் நம்பர் ஒன், பணத்தை மேல் சட்டை பாக்கெட்டில் வைக்கவே கூடாது. ஏன்னா அது லக்ஷ்மி, அது குடியிருக்க ஒரு வீடு வேணும், அது ஒரு பர்ஸில் மட்டும்தான் நீங்கள் பணத்தை வைக்கணும், ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி மூணாவது, அந்த பர்ஸு கிழிஞ்சு போனதாகவோ அல்லது அதில் போயிட்டு கண்ட கரும்பு குப்பெல்லாம் அதில் வச்சுக்கக்கூடாது. வெறும் பணம் இருக்கிற பர்ஸு அவ்வளோ ஜென்டிலாக இருக்கணும், பணத்தை இப்படி தூக்கி போடக்கூடாது. முதல்ல பணத்தை கையால் தரவே தராதிங்க, எதாக இருந்தாலும் கூகுள் பே பண்ணுங்கள், டிஜிட்டல் மணியாக பண்ணுங்கள். பணத்தை கையில் தந்திங்கன்னா உங்கள் லக்ஷ்மி இன்னொருத்தருக்கு போயிடும். தேவையில்லாதவங்கள்ட்ட பணம் வாங்கக்கூடாது, இடது கையால் பணம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ரொம்ப சுத்தமானவங்கள்ட்ட மட்டும்தான் பணம் வாங்கணும், அதாவது பெரிய நல் மனது கொண்டவங்க அவங்கள்ட்ட மட்டும்தான் பணம் வாங்கணும் கொடுக்கணும் எல்லாமே. கிழமை பார்த்து தரணும், பெரும்பாலும் நீங்கள் வந்து குளிகன் வர்ற நேரத்தில் கடனை திருப்பி தரணும், திருப்பி தந்திங்கன்னா திரும்ப கடன் வராது, குளிகன் வர்ற நேரத்தில் தரணும். ஒரு காலத்துலேயும் காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா முதல் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடாது, முதல் பணம் நீங்கள் தரக்கூடாது. தந்திங்கன்னா அந்த அன்றைக்கி நாளில் நீங்கள் செலவு மட்டும் தான் பண்ணுவீங்க, முதல்ல நமக்கு ஒரு ரூபா வரணும், அப்புறம் தான் நீங்கள் தரணும். அதே மாதிரி பணம் வந்த உடனே இன்னொருத்தர் கொடுத்துடக்கூடாது, பணம் வந்த உடனே நீங்கள் இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா லட்சுமி உங்களோட போயிடும். ஒரு நாளாவது அந்த பணம் உங்களோட இருக்கணும், ஒரு நாளாவது. அதை இப்போது என்ன மாதிரி பொது வழியில் இருக்கிறவங்க அல்லது மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் பீப்புள் பணம் வரும், மக்கள் காசு, கன்சல்டேஷன் பார்த்துட்டு கொடுக்குற காசு, அந்த காசை எடுத்துகிட்டு போய் சுவாமிகிட்ட தான் வைக்கணும். வச்சுட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் அந்த பணத்தை செலவு போடுறோம். தாந்திரிக பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் பெரிய குபேரன் சிலை அல்லது மீன் சிலை அல்லது தவளை சிலை அந்த மாதிரியான கோல்டில் சிலைகள் எது வைத்தாலும் வீட்டில் பணம் போடும். வீட்டில் கருப்பு கலரில் இருக்கிற சோஃபாஸ் யூஸ் பண்ணாதீங்க, கருப்பு வேண்டாம். கருப்பு கலரில் இருக்கிற கிளாத்து, ஸ்க்ரீனு எதுவும் வைக்கக்கூடாது, இதெல்லாமே சனி. சனி இருந்தால் உங்களுக்கு வந்து வெறும் நீதி நேர்மை இப்படி தான் இருக்கும். பணம் வரணும்னா கோல்டு, கோல்டு அது மட்டும் தான் வைக்கணும். எங்கே பார்த்தாலும் வீட்டில் ஜிகினா ஜிகினாவாக இருக்கணும். இந்த திரைச்சேலைகள் தொங்கிறது எல்லாமே வெறும் கோல்டில் மட்டும்தான் வைக்கணும். அதே மாதிரி வீட்டில் இந்த ஞானம் சம்பந்தமான சிலைகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஞானம், அது சித்தர்கள், அப்புறம் இந்த புத்தர் படம், புத்தர் சிலை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வீட்டில் நிறைய லக்ஷ்மி இருக்கிற மாதிரி சிலை தான் வேணும். அதே மாதிரி மீன் நிறைய வேணும், மீன் நிறைய மீன் பொம்மை எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பணம் வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த குருக்ஷேத்திர படம் வச்சுருப்பாங்க, கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற குருக்ஷேத்திர படம், அது தயவுசெய்து வேண்டாம். நெருப்பு வேண்டாம், வைக்கவே கூடாது. தண்ணி கொட்டுற மாதிரியான சிலைகள் வேண்டாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அருவி கொட்டுறது இருக்கவே கூடாது. குதிரை ஓடுற படம் வைக்கவே கூடாது. இதெல்லாம் பண்ணுங்கள், எல்லா நாளும் பணம் வரும். பணம் வருவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் டெய்லி லக்ஷ்மி லக்ஷ்மியே நமஹா, லக்ஷ்மியே நமஹா, லக்ஷ்மியே நமஹா சொல்லிகிட்டே இருக்கணும். லக்ஷ்மி 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 சொல்லிகிட்டே இருங்க. இப்படி செய்தால் ஒவ்வொரு நாளும் பணம் வரும் நாளாக மாறிவிடும். நாளை காலை மீண்டும் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நானும் சிந்துவும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.